எபிசோட் 27. அதே மாறாத எழுத்துக்கள், 5 வருடங்கள் ஓடிய பின்னும் கொஞ்சம் கூட மாறாத அதே கிறுக்கலான எழுத்துக்கள். ழகர ழகர லகர வேறுபாடுகளையும் ரகர ரகர வேறுபாடுகளையும் நகர நகர வேறுபாடுகளையும் கொஞ்சமும் சட்டை செய்யாத எழுத்து பிழைகள் ஓடும் அவனுடைய கையெழுத்து. மிகுந்த நாட்களுக்கு பிறகு அவன் கையெழுத்து கண்டதில் அவளுக்கு விழித்திரைகள் கொஞ்சம் கலங்கவே செய்தது. ஒரு அனாமதேய கடிதத்தை பார்த்து அவனது ஐஷ்யப்படும் சந்தோஷம் ஏனோ அவனுக்கு மிகுந்த நேரமாக மகிழ்வை கொடுக்கவில்லை. அவன் கவனம் சாப்பாட்டில் இல்லை என்றானதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்த சித்தப்பாவுக்கு ஸ்ரீதரின் இருண்ட முகம் உள்ளே ஏதோ செய்தது. கூடவே விக்னேஷின் பார்வை ஐஷுவிலும் பதிய ஐஷு அந்த கடிதத்தையே சிரித்த முகத்துடன் பார்த்து கொண்டிருப்பதுவும் புரிந்தது. ஸ்ரீதர் முகம் கோணுவதை காண மாட்டாதவனான சித்தப்பா தன் வலது கை விரல்களை சூப்பியவனாக ஐஷுவை நோக்கி, ஏமா அப்படி என்னமா இருக்கு அந்த லெட்டர்ல என்று கேட்டான். விக்னேஷின் கேள்வியில் அப்போதுதான் தலை தூக்கி பார்த்தாள் ஐஷு. தான் கேள்வி கேட்டபோது தன் முகம் பார்க்காமல் இருந்தவள் சித்தப்பா கேள்வி கேட்டதும் தலை தூக்கியதை கண்டவனுக்கு ஐஷுவின் முகத்தை காண சங்கோச்சமாகி போனது. சட்டென தலையை குனித்து சாப்பாட்டில் கவனம் செலுத்துவது போல பாவ்லா காட்டிய ஸ்ரீதர் தன் மனைவி ஐஷுவிடம் அகப்படவில்லையாயினும் பக்கத்தில் அமர்ந்திருந்த விக்னேஷின் விழிகளில் அகப்படாமல் போகவில்லை. இருப்பினும் அதை கண்ணும் காணாதது போலவே ஐஷுவின் பதிலுக்காக ஐஷு முகம் பார்த்தான் விக்கி. தன் மனதில் இருக்கும் சந்தோஷம் வார்த்தைகள் வழியாக வெளிவர தழுதழுத்த சந்தோஷமான குரலில், எனக்கு தான் சித்தப்பா, என் பூபுகிட்ட இருந்து லெட்டர் என்று சொல்ல அவள் உச்சரித்த என் பூபுவிலேயே மனம் குத்தீட்டியாக குத்தி நின்றது ஸ்ரீதருக்கு. யார் அந்த பூபு? தெரியாது. ஆனா பெண்ணா? தெரியாது. இருப்பினும் அவள் என் பூபு என்னும் போது எரிச்சல் எழுவதை தவிர்க்க முடியவில்லை அவனுக்கு. பொசசிவ்னஸை அடக்க தோசையை விண்டு வாய்க்குள் வைத்தவன் ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க அதில் நுரையீரலை போய் அடைந்த சட்னியில் புறையீரலானது ஸ்ரீதருக்கு. கண்கள் சிவந்து கலங்க தொண்டையோ நெருப்பு பற்ற வைத்தது போல காரத்தில் எரிய விக்னேஷ் சித்தப்பா எழுந்து இடது கையால் அவனது பரட்டை தலையை பதற்றத்துடன் தட்ட அவளுக்கோ கணவனுக்கு புறையேறியது கூட மண்டையில் உரைக்கவில்லை. அவள் விழிகளோ அந்த எழுத்து பிழைகளுடன் கூடிய அவனது விழிப்பிலேயே மந்தகாச புன்னகை இதழ்களில் உரைய பதிந்திருந்தது. அன்புள்ள ஐஷுவுக்கு என்று அந்த கடிதத்தை வாசிக்க போனபோது சட்டென அவள் சிந்தனையை கலைத்தது சித்தப்பாவின் குரல். அவளை நோக்கி பதற்றமான குரலில், எம்மா அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அவன் பொறையேறி அவஸ்தப்பட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா? சீக்கிரம் வாமா என்று அழைக்க அப்போதுதான் அவளது பேபி கண்ணா புறையேறி தன் பெருந்தொண்டையால் கஷ்டப்பட்டு கொண்டு இருமிக் கொண்டிருப்பதே புரிந்தது. கடிதத்தை பார்சல் மேலேயே வைத்துவிட்டு கைகளை உதறிக்கொண்டே கணவனை நாடிப்போனவள் தண்ணீரை எடுத்து கொடுத்து மறுக்கையால் அவனது காந்தும் நெஞ்சை தடவ இத்தனை நேரம் அவனை விட அந்த லெட்டரை பெரிதாக எண்ணிய அவள் மேல் சொல்லென்றும் கோபம் போனது அவனுக்கு. எனவே மனைவி நெஞ்சை தடவியது பிடிக்காமல் அவள் கையை பட்டென தட்டிவிட்ட வண்ணமே இருமினான் ஸ்ரீதர். அவள் கையால் தந்த தண்ணீரையும் கூட அவன் ஏற்காது போகவே அவள் ஸ்தம்பித்து போய் நின்றிருக்க இருவரும் இப்படியே நின்றிருந்தால் வேலைக்காகாது என்று விக்னேஷ் சித்தப்பா தான் அவள் கையில் இருந்த தண்ணீரை வாங்கி, இத குடி ஸ்ரீ, சரியா போயிடும் என்ற வண்ணம் கொடுக்க கொஞ்சம் தண்ணீர் பருகினான் ஸ்ரீதர். அதிலும் அவள் ஸ்டவ்வை டிம்மாக போட்டு ஊற்றி இருந்த தோசை வேறு நடந்த கெடுபிடியில் கருகிய வாசம் வேறு வரவே பதறிப்போனவள் ஸ்டவ்வை நோக்கி ஓடிய போது தவறுதலாக அவள் கைப்பட்டு தண்ணீர் கிளாஸ் ஸ்ரீயின் தட்டு மேலேயே கொட்டப்பட்டது. தோசை முழுவதும் தண்ணீரில் ஊறிவிட எப்போதும் கோபம் கொள்ளாத பிறரின் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளும் ஸ்ரீதருக்கும் கூட மூக்குக்கு மேலே கோபம் போனது. ஸ்டவ்வை அணைத்து கருகிய தோசையை பார்த்து கை செய்த பட்டவளாக, அச்சோ தோசை என்ற வண்ணம் கணவனை பார்த்தவள் ஆடிப்போனாள். பின்னே அவள் தட்டிவிட்ட தண்ணீர் ஊற்றி தோசையில் இருந்த சட்னி தெரித்து அவனது நேர்த்தியான ஷர்ட்டில் பட்டுவிட்டிருக்க அவளுள் தன் அவசர புத்தியால்தானே இதெல்லாம் என்ற குற்ற உணர்வு எழ
மலங்க மலங்க விழித்து கொண்டு நின்றிருந்தாள் அவள். அவனோ மனைவியிலும் நடப்பதை அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த விக்னேஷிலும் பார்வையை பதிக்காது எழுந்து சென்று சிங்கில் கை கழுவியவன் சர்வியட்டில் தண்ணீர் தொட்டு லேசாக பட்டிருந்த சட்னியையும் மிகுந்த பொறுமையுடன் துடைக்க அவன் பக்கம் விரைந்த அவன் மனைவி, சாரி ஸ்ரீ, தெரியாம நடந்துருச்சு, கொடு நான் கிளீன் பண்றேன் என்றாள் ஐஷு. மறந்தும் கூட மனைவி முகத்தை பார்க்கவே இல்லை அவன். தன் கோபத்தை அவளிடம் காட்டாது துடைத்த ஷர்வியட்டிடம் காட்டுபவனாக அதை கசக்கி காற்றில் வீசி எறிந்தவன். அங்கே ஒரு கணம் கூட நில்லாமல் புயல் வேகத்தில் விரைய இவளோ அவன் முதுகுக்கு பின்னே இறைந்த குரலில், ஸ்ரீ சாப்பிட்டு போ ஸ்ரீ, நான் உனக்கு வேற தோசை ஊத்தி தரேன் என்றதோடு அவள் குரலும் நின்று போனது. தன் கவன ஈனத்தால் அவள் கை தவறி கொட்டப்பட்ட தண்ணீரிலும் அவன் ஷர்ட்டிலும் தெரித்த சட்னிக்கும் தான் அவன் கோபம் என்று எண்ணியிருந்தவள் ஸ்ரீயின் மனதை சரியாக படித்து வைத்திருக்கவில்லை. இந்த மாதிரியான தெரியாதனமாக நிகழும் தவறுகளுக்கு எல்லாம் கோபப்படுபவன் அல்ல அவள் தலைவன். மாறாக தனக்கு புரையேறியதை கூட கவனிக்காமல் அந்த பாழாய் போன பூபுவின் கடிதத்தில் மூழ்கி போய் நின்றதுதான் அவனை வருத்தியது. அந்த வருத்தம்தான் கோபத்தையும் கொடுக்கிறது. இது அறியாமல் கவன ஈனத்தால் நிகழ்ந்த பிழையில் அவள் கவலையுடன் அவள் நின்றிருந்த போது அருகே வந்த சித்தப்பா அவளை நோக்கி, எம்மா அவன் சாப்பிடும் போது அவனுக்கு பரிமாறுறதை விட்டுட்டு அந்த லெட்டர்லயே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற, அந்த லெட்டரை அப்புறம் படிச்சிருக்கலாம்ல, அவன் மூஞ்சி போன போக்க பாத்திருக்கணும், நீ வேற அவனுக்கு பொறையேறிட்டு இருக்கு, வந்து என்ன ஏதுன்னு பாக்காம பூ பூ அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப பாரு கோச்சுக்கிட்டு போறான் என்றவன் அவனும் சிங்கை நாடி போய் கையை கழுவிக்கொண்டே, அவன் லேசுல கோவப்படுற டைப் இல்லாமா, அவங்க அம்மா செய்யாத கவன இனமா, நீயாச்சும் சட்னி என் அண்ணி குழம்பால அவன் ஷர்ட்ல பெயிண்டே பண்ணி விட்டுருக்காங்க, அது அவனுக்கு மேட்ரே கிடையாது, ஆனா அவன் பொறையேறும் போது நீ கேர்லெஸ்ஸா நின்னதுதான் அவனை பாதிச்சிருச்சு. ஆனா ஸ்ரீதருக்கு கோபமாச்சு, மலை இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து சூதானமா இரு என்று அறிவுரை சொல்ல தன்மேல் கோபித்து கொண்ட மன்னவன் சென்ற பாதையையே கவலையப்பிய விழிகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஐஷு. வைரமுத்துவின் வரிகள். தபோவன குடில் தரைக்கோதும் மரங்கள், நொண்டியடிக்கும் தென்றல், ஆரோடும் ஓசை, வசதிக்கு ஊஞ்சல், வாசிக்க காவியம், பக்க அடையாளம் வைக்க உன் கூந்தல் உதிர்க்கும் ஓரிருப்பு, இது போதும் எனக்கு. நீ அழகி பேட்டியில் கலந்து கொண்டால் அழகே தோற்று போகும், நீ முடிவிலக்கும் நளினம் கண்டு மேகம் விலகி போகும். கவிஞர் வைரமுத்து. தன் அலுவலகத்தில் அவனுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும் அறையில் இடது கை கீபோர்டில் அங்கும் இங்கும் நர்த்தனமாட வலது கையோ தன் படிந்த அதரங்களை தடவி விட்டு கொண்டே இருக்க அவன் கண்கள் எக்ஸலின் ஸ்ப்ரெட்ஷீட்டில் குவிந்திருக்க மும்முரமாக வேலை பார்ப்பதை போல காட்டிக்கொண்டிருந்தான் ஸ்ரீதர். அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த லட்சணம் ஃபார்முலாவை போட்டு என்டரை பிரஸ் செய்ததும் அன்றைய நாளில் ஆறாவது முறையாக எரர் என்று காட்டலாயிற்று. எரிச்சலுடன் தலை சுலுப்பிக் கொண்டே டிலீட் பட்டனை அழுத்தமாக அழுத்தினான் ஸ்ரீதர். ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் அவன் தன் உள்கண்ணத்தை கடித்துக் கொள்வது வழமை. இன்றும் அதேபோல உள்கண்ணம் அவனுடைய பற்களுக்கிடையில் சிக்குண்டு தவித்துக் கொண்டிருந்தது. அவள் கணவன் அவன் புரியேறி மூச்சு விடுவதற்கு தவித்துக் கொண்டிருப்பது கூட மூளைக்கு உரைக்காது. மனைவி அந்த அனாமதேய கடிதத்தில் மூழ்கியிருந்த கோணம் மீண்டும் அவன் கண்களுக்குள் நிழற்படமாக விரிய அவன் அடர்ந்த புருவங்கள் இரண்டும் யோசனையில் சுருங்கியது. மேசை மீது அவன் வைத்திருந்த செல்போன் வேறு பலமுறை அடித்து ஓய்ந்தது. அவன் வாட்ஸ்ஆப்பிற்கு நிமிடத்திற்கொரு தரம் மெசேஜ் வந்து குவியும் நோட்டிபிகேஷன் ஒலிவேறு கேட்டுக்கொண்டே இருந்தது. அத்தனைக்கும் காரணகர்த்தா யார் என்று தெரிந்திருந்தும் அவன் செல்லை தொட்டுக்கூட பார்க்கவே இல்லை. ஐஷு மேல் ஒரு உரிமை சாடலுடன் கூடிய பொல்லாத கோபம் எழுந்தது. பாடாய்ப்படுத்திக் கொண்டிருந்தது அவனை.